இன்னைக்கு சொல்றேன், இன்னும் நீங்க 100 சத்சங்கம் வந்தீங்கனாலும் நீ இறைவன்லாம் ஆக முடியாது. பட் இந்த 100 சத்சங்கம் வராம ஒரே ஒரு சத்சங்கம் அட்டன் பண்ண ஒரே ஆள் சாக துணிந்து விட்டார் என்றால் அவருக்கு இந்த ஞானம் கிடைத்து விடும். ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்காக பயிற்சியை நிறுத்திடுவீங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுவீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் வந்து உங்கள் மைண்டு வந்து சந்தேக புத்தியை வந்து ஏற்படுத்தி விடும், ட்ரிக் பண்ணி விடும், உங்களை சுத்தல்ல விடும். பெரிய உங்களோட மிகப்பெரிய ஒரு எதிரி எவன் கேட்டிங்கன்னா உங்களுடைய சொந்த அறிவு தான். உங்கள் அறிவு உங்ககிட்ட எதை வச்சு ப்ளே பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய லாஜிக்கல் மைண்டை வச்சு மட்டும்தான் ப்ளே பண்ணும். நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது இது நம்மளை ட்ரிக் பண்ணுதுன்னு. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே கேள்வி கேட்கும். ஞானம் வேணும்னா என்ன அர்த்தம்னா, தைரியமாக சாக துணியணும். எப்போ? ஒவ்வொரு செகண்டும். எல்லாரும் இப்போ ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருக்கீங்களே, உங்களோட டெஸ்டினேஷன் எங்கே தெரியுமா வச்சுருக்கீங்க? ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீ லைஃப். அந்த வார்த்தையை சொல்லுங்கள், உங்கள் உபாயான நான் கேட்க முடியும். ஒன் டைம் உங்களுக்கு என்ன வேணும் ஒரே ஒரு டைம் சொல்லுங்கள். எனக்காக வணக்கம் குருஜி. என் பேர் முரளிலட்சுமி, நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் எத்தனையோ வீடியோ பார்த்துருக்குறேன், ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தது பார்த்தீங்கன்னா சாகக்கூடிய கட்டத்தில் தான் பார்த்தேன். ஆனால் அந்த பார்த்த நிமிஷத்தில் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு குருஜி, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நீங்கள் சொல்லுவீங்க முதல் உங்களை திருத்துங்க, அதுக்கப்புறம் மற்றவங்க திருந்துவாங்கன்னு. ஏன் என்ன மாற்றினேன், நான் மாறினதுக்கப்புறம் என் மாப்பிள்ளை மாறினாங்க, என் குடும்பமே மாறிடுச்சு. நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். கடவுளுடைய அருளால் உங்கள் வீடியோ பார்த்தேன். உங்களுடைய ஒரு உங்களுடைய ஸ்பீச்னால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நான் உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை, நிறைய இருக்கு, ஆனா இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், இன்னும் நீங்க 100 சத்சங்கம் வந்தீங்கனாலும் நீ இறைவன்லாம் ஆக முடியாது. பட் இந்த 100 சத்சங்கம் வராம ஒரே ஒரு சத்சங்கம் அட்டன் பண்ண ஒரே ஆள் சாக துணிந்து விட்டார் என்றால் அவருக்கு இந்த ஞானம் கிடைத்து விடும். ஏன் இதை இவ்வளவு ஆழமா சொல்றேன் அப்படின்னா, நீங்க எங்க தோத்து போறீங்கன்னா, பயிற்சியெல்லாம் நல்லா ஆரம்பிப்பீங்க, அது உங்களோட ஹார்டான பாடியிலேருந்து சாஃப்ட் பாடியை நோக்கி உங்களை ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. சில நேரத்தில் என்ன ஆகிடுனா உயிர் பயத்தை ஏற்படுத்தும். அப்பையும் அதை யார் விடாமல் பண்ணுறாங்களோ அவன் தான் ஞானி ஆகிறான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதாவது ஒரு சூழ்நிலைகளுக்காக பயிற்சியை நிறுத்திடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிடுவீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் வந்து உங்கள் மைண்டு வந்து சந்தேக புத்தியை வந்து ஏற்படுத்தி விடும், ட்ரிக் பண்ணி விடும், உங்களை சுத்தல்ல விடும். பெரிய உங்களோட மிகப்பெரிய ஒரு எதிரி எவன் கேட்டீங்கன்னா உங்களுடைய சொந்த அறிவு தான். அது உங்களை எப்படி லாக் பண்ணி விடும் அப்படின்னா, ரொம்ப லாஜிக்கா ஒரு பதில் கொடுக்கும். நீ தப்புனே சொல்ல முடியாது. உங்க அறிவு உங்ககிட்ட எதை வச்சு பிளே பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய லாஜிக்கல் மைண்டை வச்சு மட்டும்தான் பிளே பண்ணும். நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது இது நம்மளை ட்ரிக் பண்ணுதுன்னு. ஏன்னா அது உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரியே கேள்வி கேட்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பவம் ரீசெண்டாக நடந்திருக்கும், அதில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும், கடைசியில் இது சொல்கிறதான் கரெக்டுன்ற மாதிரி கொண்டு வந்து விடும். அதுவும் அதோட ட்ரிக்கு தான், இதுவும் இதோட ட்ரிக்கு தான். எப்போ இந்த மனதினுடைய இந்த ட்ரிக்குக்குள்ளே போய் நீங்கள் சிக்கிட்டீங்களோ உயிர் வாழணுன்ற ஆசை வந்துடும். உயிர் வாழணுன்ற ஆசை வந்துருச்சுன்னா ஞானம் கிடைக்காது. ஏன்? சாக துணிபவனுக்கு தான் ஞானம். ஒரே டைம் அப்போ துணிஞ்சிட்டா கிடச்சிடும். ஒவ்வொரு நொடியும் எவன் ஒருவன் சாக துணிகிறானோ அவனுக்கு தான் ஞானம். ஞானம்ன்றது ஒரே முறை பெறுவதல்ல, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சாக துணியும் போது ஒரு போல்ட்னஸ் ஒன்று கிடைக்கும், அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சரில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுதாங்க ஞானம். ஞானன்றது ஒரே டைம் அடைஞ்சதுக்கப்புறம் எனக்கு வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் நான் ஜாலியாக சுத்த போகிறேன்றது கிடையாது. அப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிருக்கீங்க, அவ்வளோதான், என்ட்ரு ஆகிருக்கீங்க. அந்த ஞானம் பெற்றதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ஞானத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்கின்றீர்களோ அதை பொறுத்து உங்களது எதிர்கால வாழ்க்கை அமைகிறது. விச் மீன்ஸ், ஞானம் வேணும்னா என்ன அர்த்தம்னா, தைரியமாக சாக துணியணும். எப்போ? ஒவ்வொரு செகண்டும். எப்போல்லாம் முழிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த முழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் சாக துணியணும்னு அர்த்தம். சாக துணியறதுக்கு ஞானத்துக்கு என்னப்பா சம்பவம்? தோணுதா தோணலையா? சரி, இதை உங்களுக்கு இப்போ புரிய வச்சிடலாம்னா புரியாது, புரிய வச்சிடலாமா?
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு டைமும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஒரு 10,000 வெள்ளி 20,000 வெள்ளி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த சீக்கிரட்டை கொடுத்தா தான் என் சீக்கிரட்டுக்கே ஒரு வேல்யூ இருக்குது. சும்மா அப்படியே போகிற போக்கில் அப்படியே கொடுக்குறதுனால ஏதோ வாங்கி வருது பேசுகிறாங்க போல, அப்படி தான் தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மேலேருந்து டவுன்லோட் ஆகி தான் பேசுகிறேன். அது ரொம்ப 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 கிளியராக சொல்லுது. அதாவது இங்கே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கல்ல இந்த வாழ்க்கை, இந்த இந்த பூமியில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சிகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் அடைய துடிக்கும் ஆசை, அடைய துடிக்கும் பொருள், உங்களுடைய மனநிலை, அப்படி எதுவும், அப்படி எந்த பொருளும், அப்படி எந்த உருவமும், அப்படி எந்த டயக்ராமும் இங்கே இல்லை. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு ஏன் இதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு கேஷுவலா ஏன் நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன்ல போய் சிக்கிட்டீங்க நீங்க. அதாவது இது எப்படி, நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஏன் உங்களுக்கு பெரிய ஆப்புன்னு சொல்றேன் கேளுங்க, ஏன் இது பெரிய பிரச்சனைன்னு சொல்றேன், ஏன் இந்த கம்ஃபர்ட் ஜோன் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, வேற எதையும் உங்களை யோசிக்க வைக்காது. எல்லாமே இருக்குன்னா நீங்க எதை பத்தி யோசிக்க போறீங்க? யோசிப்பீங்களா நீங்க? கார் இருக்கு, டிவி இருக்கு, படுக்கிறதுக்கு பெட் இருக்கு, வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேற பண்ணிருக்கீங்க, ஸ்டாக்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் வருது, தொல்லையே இல்லை, வீட்டு வாடகை வேற வருது, உங்களுக்கு என்ன வேணும்னு அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஏதாவது வேணுமா? ஆக்சுவலா வேணும், ஆனா உங்க மனசு என்ன சொல்லும், எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு, எல்லாம் ரொம்ப கிளியரா போயிட்டு இருக்கு, நீ எதை பத்தியும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்ல, ஜாலியா வாழுன்னு சொல்லும் மாட்டிக்கிட்டீங்கன்னா. எல்லாரும் இப்போ ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கீங்கல்ல, உங்களோட டெஸ்டினேஷன் எங்க தெரியுமா வச்சிருக்கீங்க? ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீ லைஃப். அந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க உங்க வாயால நான் கேட்கணும் பிளீஸ். உங்களுக்கு என்ன வேணும், ஒரே ஒரு டைம் சொல்லுங்க, எனக்காக அனுபவிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீ லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது வேலையே செய்யக்கூடாது, காசு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும்னு அர்த்தம். எப்பேற்பட்ட வார்த்தை. இப்ப உங்களுடைய நோக்கம், ஒவ்வொருத்தரோட நோக்கம் இப்ப இதுலதான் இருக்கு, இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது எனக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கணும், அந்த ஃபண்ட் எனக்கு ரெகுலரா வரணும், ஏன்னா நான் சோத்துக்கு எவங்கிட்டையும் போய் கையேந்த கூடாது. அதான அதே டைலாக் தானே, இப்படி கரெக்டா சொன்னா ஒரு டைலாக் மாறாம சொன்னா சேம் டைலாக். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை இப்ப அங்க இல்ல, அது அது அடைஞ்சிடலாம், அது ஈஸி. மேத்தமேட்டிக்ஸும் கொஞ்சோண்டு சயின்ஸும் கொஞ்சோண்டு புத்தி இருந்தா போதும், அது சம்பாதிச்சிடலாம். இப்ப பிரச்சனை அது இல்லை. இப்ப பிரச்சனை எங்க அப்படின்னா, பெரிய வேலை ஒன்று நம்ம பண்ணி முடிக்க வேண்டியது இருக்கு, அதுக்குண்டான முயற்சியை இந்த நொடி இந்த செகண்டே இங்கிருந்து நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய வேலையை நம்ம முடிக்க வேண்டியது இருக்கு, அந்த வேலையை முடிக்கணும்னா இந்த உடம்பு வேணும், இந்த உடம்பு இருந்தால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். ஆனால் இது ஏமாத்திட்டே இருக்கும். எப்படி ஏமாத்தும்னா, புருஷன் ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தும், பொண்டாட்டின்னு ஒன்று கொண்டு வந்து நிறுத்தும், புள்ளன்னு ஒன்று கொண்டு வந்து நிறுத்தும், வேலைன்னு ஒன்று நிறுத்தும், இஎம்ஐன்னு ஒன்று நிறுத்தும், சாப்பாடுன்னு ஒன்று நிறுத்தும், காமம்ன்ற ஒன்று நிறுத்தும், காதல்ன்ற ஒன்று நிறுத்தும், இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதை பார்க்கவே விடாது உங்களை, நீங்க அதை அதை பார்க்கற வரைக்கும் உங்களை அதை பார்க்கவே விடாது. அது ஏதாவது ஒண்ணு காமிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து பிஸியா வைக்கும், அங்க போடணும், இங்க போடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இப்படியே இருக்க 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடும்னா, எல்லா பிரச்சனையிலும் நீங்களே போய் சிக்கிப்பீங்க, யாரும் உங்களை எந்த பிரச்சனையும் சிக்க வைக்கவே வேணாம். ஏன்? ஏன்னா உங்களோட நோக்கம் இறைவன் அடையிறதுல இல்லை, உங்களோட நோக்கம் எதுல இருக்கு? ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீ லைஃப்ல இருக்கு. இல்லைங்க, எனக்கு இறைவன் அடையணும்னு ஆசை இருக்குன்னு நீங்கள் வாயில் சொன்னீங்கன்னா கூட, ரிட்டையர்மெண்ட் ஃப்ரீ லைஃப் மேலே இருக்கக்கூடிய கிரேவிங் உங்களுக்கு இறைவன் அடையணுன்றதுல இருக்காது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? கிரேவ் ஆகணும். கிரேவ் ஆகிறதுன்னு என்ன? உருகணும், அதுக்காக உருகணும், அதுக்காக ஏங்கணும், அதுக்காக அழுகணும், அதுக்காக உட்காந்து கதறணும். எத்தனை பேர் ஐயோ எனக்கு அது வேணும்னு எத்தனை பேர் உட்காந்து கதறி இருக்கீங்க வாழ்க்கையில்? எனக்கு அது கிடைக்கணும், டைம் பாஸ்க்கு தானே வந்திருக்கீங்க சத் சங்கத்துக்கு. சரி, ஒருத்தன் வந்திருக்கிறான், மலேசியா வரைக்கும் வந்திருக்கான், சரி ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம், சிங்கப்பூர் வரைக்கும் வரானான்னு வந்தால் சரி கொஞ்ச நேரம் உட்காந்து அவனை பேச விட்டு கேட்போம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு டைம் பாஸுக்காக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு சத் சங்கத்தையும் பயன்படுத்தி அது உங்கள் வாழ்க்கையில் சீரியஸாக எடுத்துக்கலன்னா, இன்னும் 1000 சத் சங்கம் அட்டன் பண்ணாலும் ஏதாவது பலன் இருக்குமா? இருக்குமா?
ரொம்ப அப்ஃப்ரண்ட்டாக வெளிப்படையாக கேட்குறேன், மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு தேவை ரிசல்ட்டு தான், நான் எத்தனை சத்சங் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டே இந்தியா கவர்மெண்ட்டுக்கிட்டே நான் அவார்டெல்லாம் ஒன்றும் வாங்க போகிறதில்ல. கொடுத்த பட்டத்தையே நீக்கிட்டேன், பிரம்மஸ்ரீன்றதெல்லாம் இப்போ பயன்படுத்துறது இல்லை. நான் அந்த மகாவிஷ்ணுன்றதையும் தூக்கி விட்றலான்னு பார்க்குறேன், பட் பேர் போடுறதுக்கு ஏதோ ஒரு பேராது இருக்கணுன்றாங்க, அதனால அந்த பேரை வச்சுருக்கேன், அதையும் தூக்கி விட்டுருப்பேன். எனக்கு அங்கீகாரமோ மற்ற விஷயமும் அவசியம் இல்லை. இத்தனை சத்சங்கம் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்குண்டான உத்வேகம் ஒருத்தர்கிட்டையாவது இருக்கணும். எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இருக்கா உண்மையாகவே? ஒரு ஷாப்பிங் போறதுல இருக்கக்கூடிய வேகம், ஒரு பர்ச்சேஸ் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு வேகம், ஒரு டிராவல் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு வேகம், ஒரு வைராகியம், ஒரு பிசினஸ் பண்றதுல சக்சஸ் பண்ணணும்ன்றதுல இருக்கக்கூடிய வைராகியம், ஒரு வேகம், ஒரு பொண்டாட்டிக்கு நல்ல நகை வாங்கி கொடுக்கணுன்றதுல இருக்கக்கூடிய வைராகியம், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணுன்றதுல இருக்கக்கூடிய வைராகியம் இறைவன் அடையணுன்றதுல இல்லைன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இப்ப நான் ஒவ்வொரு பொறுப்பா சொல்லுவேன், நீங்க வந்து 100% என் வாழ்க்கையில இதுக்கு நான் இத்தனை பெர்சன்டேஜ் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லணும். ஓகே, டக்கு டக்குன்னு சொல்லணும், டைம் இல்லை. புருஷன் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அவங்க அவங்களுக்கு இல்லைங்க, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கோங்களா? நீங்க பொண்டாட்டியை கொடுக்கணும், பொண்டாட்டி புருஷனு கொடுக்கணும், புருஷன் பொண்டாட்டி கொடுக்கணும். அப்ப நீங்க பொண்டாட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் 80%? அந்த மாதிரி தான் கேட்கறேன் சொல்லுங்க. புருஷன் எத்தனை பெர்சன்ட்? ஹானஸ்டா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யோசிச்சு பதில் சொல்லுங்க. புருஷனுக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை சதவீதம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஓகே, பொண்டாட்டிக்கு 80% சொல்லுங்கப்பா. பொண்டாட்டிக்கு எத்தனை பர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? என்ன இவ்வளவு எளிமையான கேள்வி உங்ககிட்ட, நான் என்ன ஆகாய தத்துவத்தையா கேட்டேன் நான்? என்ன எளிமையான, உங்க புருஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, பொண்டாட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சரி, 50-50 வச்சுக்கலாம். ஓகே, சாப்பாடு 101%? இதுல மட்டும் பொய் மட்டும் பேசாதீங்க தயவு செய்யுங்க. ஓகே, உங்களுடைய வருமானம், உங்களோட வருமானம் 100%? வெரி குட். ஷாப்பிங் 200%? சொல்லுங்க, ஷாப்பிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? 10? என்னது, வீட்டுக்காரர் வந்திருக்காரு, அப்ப ரீகன்ஃபார்ம் பண்ணுவேன் நான். ஓகே, 10%? நீங்க எல்லாம் எத்தனை பெர்சன்ட் எடுத்துக்கலாம் ஷாப்பிங்க்கு? 30%? வெரி குட். அப்படி ஹானஸ்டா பேசுங்க, ஏன் அப்படி நடிக்காதீங்க? 30%? ஏன்னா 10%னா ரொம்ப வேல்யூ கம்மி, 30%னா கொஞ்சம் ரீசனபுளா இருக்கு, ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, ஷாப்பிங் ஓகே. வேற நம்ம குரோசரிஸ் மற்ற பர்ச்சேஸ் எல்லாம் அத்தியாவசிய பொருட்களுடைய இம்பார்ட்டன்ஸ், அத்தியாவசிய பொருளுங்க, டெய்லி யூஸ் பண்ற பேஸ்ட், பிரஷ், சோப்பு, உளுந்த பருப்பு, தோரம் பருப்பு, அதெல்லாம் கேட்கற பாருங்க. ஞானம் எவ்வளவு தோரம் பருப்பு வரைக்கும் இறங்கி வந்துட்டேன் நான், இதுக்கு மேல எனக்கு எங்க இறங்குறதுன்னு வேற எதுவும் பருப்பு தெரிய மாட்டேங்குது எனக்கு. சொல்லுங்க, 100%? அது என்ன குரோசரியில அத்தியாவசியம் பண்ணிதான் ஆகணும். சரி, ஓகே, சாமி கும்பிடுறது என்னது 100%? என்ன அர்த்தம்னா அதுல முழு ஈடுபாடோட அதே வாழ்க்கையாவே மாத்திக்கிறது. நெற்றிக்கன் திறந்துருச்சா உங்களுக்கு? வழிபாடு பண்ணிருக்கீங்க, உண்மையான ஈடுபாட்டோட இல்ல, வழிபாட்டுல இருந்திருக்கீங்க, அப்படித்தான் சொல்ல முடியும். நான் ஈடுபாட்டோட இருந்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? உண்மையான ஈடுபாடு வேற, வழிபாடு பண்ணிருக்கீங்க. சரி, அப்ப இப்படி இப்படி வந்துடுறேன், வழிபாடு எத்தனை பெர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? பேசுங்க, வழிபாட்டுக்கு எத்தனை பெர்சன்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? சொல்லுங்க. நீங்க எல்லாம் அவர் ஒருத்தர் தான் சாமி கும்புறாரு போல, நீங்க கும்புறதே இல்லையா? 0%? 40%? இப்ப இறைவனாவே மாறணும், இதுக்கு எத்தனை பெர்சன்ட் நீங்க முயற்சி எடுத்தீங்க? 100? சொல்லுவோம், என்ன தெரியவா போது, கீழே குனிஞ்சுக்கிட்டே சொல்லுவோம். 100, 200, 10,000, 11,000, 12,000. மனசாட்சியோட பேசுங்க, இறைவனாவே மாறுறதுக்கு உண்மையாவே 100% முயற்சி எடுத்தீங்க. சாபம் உழுவும், மூக்கு வாயில இருந்து அப்ப நத்தம் உழுவும்.
ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை பர்சன்ட் முயற்சி எடுங்க? 70 பரவாயில்ல. நீங்க சரி, இப்போ இன்னும் அடுத்த கேள்வி கொஞ்சம் டீப்பாக போய் கேட்குறேன், ஹானஸ்ட்டாக பேசுங்க. உண்மையாக உங்களோட உண்மைத்தன்மையை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது உங்களோட ஒரிஜினல் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறக்காக தான் அதை சொல்கிறேன். சாப்பிட்றதுல நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸ் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், இறைவனாக மாறணுன்றதில் இருக்காங்க. அந்த கிரேவிங்க, ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னே ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், ஒரு துடிப்பு, ஒரு வேகம் வருத. நான் பாருங்கள் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு புரிய வைக்கலன்னா புரியாது உங்களுக்கு. அதுல இருக்கிற அதே ஆர்வம் உங்களுக்கு இறைவனா இறைவனாவே மாறணுன்றது இருக்கா இல்லையா? இதுக்கு பேர் தான் செல்ஃப் குவாலிட்டி ரீசெக். அப்படின்னா என்ன? நான் என்ன தன்மையில இருக்கேன், எனக்கு நான் உண்மையாவே என்ன மைண்ட் செட்ல இருக்கேன், என்னோட உண்மையான கோர் நேச்சர் என்ன, நான் உண்மையாவே உண்மையை பேசுறேனா இல்ல பொய் பேசுறேனா, இல்ல மத்தவங்ககிட்ட பொய் பேசிட்டு என்கிட்ட உண்மை பேசுறேனா, இல்ல என்கிட்ட உண்மையை பேசிட்டு இப்ப நான் கடவுளை அடையணும்னு ஓடுறேன், இப்ப நான் இத்தனை கிளாஸ் போறேன், இப்ப இத்தனை சத்சங்கம் போறேன், இல்லை நான் ஏதாவது யூடியூப் வீடியோ பார்க்குறேன், இல்லைன்னா வழிபாட்டில் இருக்கேன், பக்தியில் இருக்கேன், மந்திரம் சொல்கிறேன், இத்தனை நான் சொல்கிறேன் இல்லை பண்ணுறேனா இல்லையா, இது எனக்கு உண்மையான டேட்டா தானே என்னைக்கா கன்ஃபார்ம் பண்ணிங்களா? இது இந்த ரீகன்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாவே 100% சொல்கிறேன் நான் இறைவன் பக்கம் திரும்பியிருப்பீங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, மெயின் ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு பொருள் உலகம் வந்துருச்சு, அருள் உலகம் இல்லை. ஏன்னா கண்ணுக்கு தெரியாதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அப்படி இல்லை, கண்ணுக்கு தெரியாதனால தான் எல்லா பிரச்சனையும் நடந்துட்டு உங்களுக்கு தெரிய மாட்டேன். கண்ணுக்கு தெரியாதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால எனக்கு கண்ணுக்கு தெரியாததை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பொருள் உலகத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அருள் உலகத்தை கழட்டி விட்டீங்க. எவனும் வாயை திறக்க மாட்டான் இதை பற்றி, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சீரியஸான டாபிக் இது. பொருள் இருந்தால் அருள் வராது, ஆனால் அருள் இருந்தால் பொருள் வந்துடும். கொஞ்சம் லேட்டாகும். ஏன்? பழைய சாக்கடையெல்லாம் வெளியேற்றிட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து அதை அமிர்தமாக மாற்றுறதுக்கு ஒரு ப்ராசிங் டைம் இருக்குது. அந்த ப்ராசிங் டைம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? எசாரணும். ஒரு சாப்பாட்டு மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், புருஷன் மேலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், பொண்டாட்டி மேலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், குழந்தை மேலே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் பார்க்குற வேலை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு இறைவன் மீது இல்லை. நீங்கள் எப்போ உண்மையாக அந்த பொருளுக்காக ஏங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பொருள் உங்களை தேடி வரும். ஆனால் வராது. ஏக்கம் உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்கணும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும்,
புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.